தாயிர சப்ஜெக்டையும் குர்ஆன்ல நாங்க பார்க்கிறோம். ஒரு தாய் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்ல போகலே குர்ஆன் அந்த சப்ஜெக்ட பேசுது. நான் சூரா ஆல இம்ரான்ல அதை பார்க்கிறோம். சூரா ஆல இம்ரான்ல 35வது ஆயத்துல வருது. இது காலத்து இம்ராத்து இம்ரான் ரப்பி, இம்ரானுடைய மனைவி. இது காலத்து இம்ராத்து இம்ரான் ரப்பி, இம்ரானுடைய மனைவி அல்லாஹ் கிட்ட சொல்றா. சொன்ன போது சொல்ற நேரத்துல என்ன சொல்றா, யார் இம்ரானுடைய மனைவி? மரியமுடைய தாய். என்ன சொல்றா, ரப்பி ஓ மை மாஸ்டர், ஓ மை மாஸ்டர், என்ற ரப்பு, என்ற ரட்சகனே, என்ற மாஸ்டரே, என்ற எஜமானே, இன்னி நதர் தூ லெக்க, நான் உனக்காக நேச்சர் பண்ணி தந்துட்டேன். நீ எப்படியெல்லாம் ஒரு பிள்ளை இந்த வளர்க்கணும் நீ நினைக்கிறாயோ, நீ சொல்றாயோ, அது மாதிரி செய்யறதுக்கு நான் அத உனக்கு சக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். என்னத்தை? நீ நதர்த்து விளக்க, மாஃபி பத்தனி, என்ற வயிற்றில் இருக்கிறத, முஹர்ரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக அந்த சமீஉல் அலீம். இங்கதான் அங்க முந்தி ஒரு ஞானமிக்க வாப்பா, இங்க ஒரு ஷாப்பான ஒரு தாய். எப்படி நாங்க லுக்மானாக இருக்கணுமோ பாப்பாமார், அது மாதிரி உம்மாமார் இந்த மரியமுடைய தாயை போல இருக்கும். அதையும் நாங்க இங்க பாக்குறோம். இந்த மரியமுடைய தாயுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? நாங்க லுக்மானை பத்தி நாங்க நிறையவே சொல்ல இல்லை, நான் சும்மா அதை சில மேலாளதான் சொல்றேன் என்றால் எங்களுக்கு டைம் லிமிட் ஆகிக்கிறதால. அந்த லுக்மான் மாதிரி வாப்பா மரியமுடைய தாய் மாதிரி, லுக்மான் மாதிரி ஞானமிக்க ஒரு வாப்பா, இங்க மரியமுடைய தாய் மாதிரி ஒரு ஷாப்பான கூர்மையான ஒரு தாய். எல்லா தாய்மார்களும் நல்ல தாய்மார்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எல்லா தாய்மார்களும் கூர்மையான தாய்மார்கள் அல்ல, ஷாப் மதர் அல்ல. ஆனா குர்ஆன் எதிர்பார்க்கிற தாய் ஒரு ஷாப் மதர், கூர்மையான தாய். அது என்ன கூர்மையான தாய் என்று சொன்னா, நல்ல தாய் என்ன செய்வா? பிள்ளை பெற்றெடுப்பா, அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுவா, அந்த பிள்ளைக்குரிய கடமைகள் எல்லாம் செய்வா, நப்பி மாத்துவா, வினோ சாப்பாடு சமைச்சு கொடுப்பா, ஸ்கூலுக்கு அனுப்பா, உடுப்பு கழுவி கொடுப்பா, அயன் பண்ணி, இதெல்லாம் எல்லா தாய்மாரும் செய்யற நல்ல தாய்மார்கள் செய்யற ஒரு வேலை. ஆனா மரியமுடைய தாய், குர்ஆன் சொல்ற இந்த தாய் அதோட நிக்கிற தாய் அல்ல. அதை பத்தி சொல்ல இல்ல, இந்த தாய் சாப்பாடு சமைச்சு கொடுத்த, உடுப்பாடி அயன் பண்ணி கொடுத்த, எனவே இந்த தாய் ஒரு கூர்மையான தாய், அப்படி இல்ல. சொல்லி இந்த இந்த ஆயத்துகளை வாசிக்கிற நேரம், அதாவது சூரா லுக்மானில் இரண்டாவது ஆயனை வாசிக்கிற நேரம், ஒரு ஞானமிக்க வாப்பா, வாப்பான்ற ப்ரொஃபைல சரியாக செய்யற ஒரு வாப்பா எப்படி இருப்பார், அவருக்கும் மகனுக்கும் உள்ள டயலாக் எப்படி இருக்கும், என்ன என்ன அடிப்படையில் அந்த குழந்தை வளர்ப்பை செய்வார் என்றதெல்லாம் மிக ஆழமாக மிக தெளிவான அடிப்படைகளும் வழிகாட்டலும் அறிவிக்குது. அது சூரா லுக்மான்ல. இங்க சூரா ஆல இம்ரான்ல நாங்க பாக்குற இந்த கூர்மையான தாய் எந்த அடிப்படையில் இந்த பிள்ளையை வளர்த்தா என்றத நாங்க இதுல பாக்குறோம். இந்த தாய் என்ன செய்யறா? இந்த தாய் ஒரு ப்ரொஜெக்ட் பிளான் ஒன்று போடுறான். அதை தாய்மார் நல்லா கேட்டுக்கொள்ளும். தன் பிள்ளைக்காக ஒரு திட்டத்தை தீட்டிக் கொள்றா, ஒரு பிளான் ஒன்று பண்றா. இப்படித்தான் நான் செய்வேன், நான் இப்படித்தான் வளர்ப்பேன் என்று ஒரு திட்டத்தை போட்டுக்கொள்றான். அதாவது இதை பத்தி ஷீ இஸ் பிகமிங் கான்சியஸ், சும்மா எனக்கு பிள்ளை உண்டாச்சுது, நான் பிள்ளையை சுமக்கிறேன், பிள்ளை பிறக்கும், இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம், பிள்ளையை நான் சும்மா வளர்த்து கொண்டு வாரேன் அப்படி அல்ல.
அது அது நல்ல தாய்மார்கள் செய்யற வேலை, எல்லா தாய்மார்கள் செய்யற வேலை. ஆனா நாங்க ஒரு முஸ்லிமான தாயாக குர்ஆன படிக்கிற, குர்ஆன்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிற, குர்ஆன்ல இருந்து இத ஒரு ஒரு மௌஇலா, ஒரு உபதேசம் எடுக்கிற, அது ஜாத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், அல்ல குர்ஆன பத்தி சொல்ல போக சொல்றாங்க, உங்களுக்கு ரப்பிடத்திலிருந்து ஒரு உபதேசம் வந்திருக்குது, ஷிஃபா உம்மா ஃபி சுதூர், உங்களோட உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கு எல்லாம் நிவாரணி, அப்படி இன்னும் நிறைய சொல்லி கொண்டு போகணும். எனவே இந்த உபதேசத்தை அல்லாவற்றிலிருந்து வந்த இந்த உபதேசத்தை நாங்கள் எடுத்து நாங்களும் ஒரு ஷார்ப்பான மதராக வரணும்னு சொன்னா என்ன செய்யணும், எங்களோட பிள்ளை வயிற்றுல இருக்கிற நேரம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அதை பத்தி சிந்திக்கணும், இதை இப்படித்தான் வளர்க்கறதுக்குரிய அந்த ப்ரொஜெக்ட் பிளானை போடணும். இது ஒரு 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 ஷார்ப்பான ஒரு தாயில, ஒரு கூர்மையான ஒரு தாயில மைண்ட்ல வர வேண்டியது, இப்படித்தான் வளர்ப்பேன் என் பிள்ளைய, எப்படி வளர்ப்பேன் என் பிள்ளை படிச்சு ஒரு பெரிய ஒரு சமூகத்துல அவருக்கு பிரயோசனமானவராக, குடும்பத்துக்கு பிரயோசனமானவராக, இந்த சமூகத்துக்கு பிரயோசனமானவராக, இந்த நாட்டுக்கு பிரயோசனமான ஒரு பிள்ளையாக, முழு உலகத்துக்கும் பிரயோசனமான பிள்ளையாக ஒரு பங்களிப்பு செலுத்துற, சிறந்த அடைவுகளை அடைகின்ற ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுக்கணும் என்றது ஒவ்வொரு வாப்பா அம்மாவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் நாங்கள் இவர்த்து வந்திருக்கிறோம். ஆனா அது சும்மா நடக்காது, அது சும்மா நடக்காது, அதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கு நாங்க சில ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் சும்மா நடந்து கொண்டு வராது, அதுக்கு என்ன ஆக்ஷன், இந்த ஷாப்பான இந்த கூர்மையான தாய் எடுத்துக்கிறா, முதலாவது அந்த தாய் ஒரு பிளான போட்டிருக்கிறா, நான் இப்படித்தான் செய்வேன், நான் எப்படியும் வாழ மாட்டேன், நான் எப்படியும் வளர்க்க மாட்டேன், நான் இப்படித்தான் வளர்ப்பேன் என்று அவர் சொல்றார். இன்னி நதர் தூ லக மாஃபி பத்தனி முஹர்ரன் ஃபதஃபல் மின்னி, இதை நீ ஏற்றுக்கொள்ளு யா ரப் என்று கேட்கிறார். எனவே அதை சப்மிட் பண்ற அல்லாஹ் கிட்ட, நாங்களும் எங்களோட பிள்ளைகளுக்கான ஒரு ப்ரொஜெக்ட் பிளானை போட்டு அதை நாங்க சப்மிட் பண்ணணும். எங்கள்ட்ட ப்ரொஜெக்ட் பிளான் நீக்குதா, எங்களோட பிள்ளை இந்த உலகத்துல மிகச்சிறந்த அடைவுகள் அடையணும், எங்களோட பிளான் என்ன, இந்த உலகத்துல மிகச்சிறந்த அடைவுகள் அடையணும், அதே நேரம் மறுமையிலேயும் மிகச்சிறந்த அடைவுகள் அடைகிற ஒரு பிள்ளையாக வரணும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, துன்யா ஹசனா மட்டும் இல்லை, அதுல ஃபுல் ஸ்டாப் இல்லை, அதுல கொமா தான் இருக்குது, மிகச்சிறந்த அடைவுகள் இந்த உலகத்துல, அதாவது ஒரு ஒரு நேஷன் பில்டிங், இட் ஷுட் பி சம்படி ஹூ கண்ட்ரிபியூட் டு நேஷன் பில்டிங், இ சம்படி ஹூ கண்ட்ரிபியூட் டு தி ஃபேமிலிஸ் எம்பவர்மெண்ட், குடும்பத்தை பாதுகாக்கிறவராக, குடும்பத்தை பங்களிப்பு செலுத்துறவராக, நாட்டுக்கு பங்களிப்பு செலுத்துற, இப்படியான ஒரு தலைவத்துவ பண்புகள் உள்ள இந்த மரியம் அப்படித்தான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெண்கள் சமூகத்தின் தலைவி, அந்த தலைவி பாராசூட்ல இருந்து வந்து இறங்கி வர இல்லை, அந்த தலைவி என்ற அந்த 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 பர்சனாலிட்டி பாராசூட்ல இருந்து வர இறங்கி வர பர்சனாலிட்டி இல்லை. இந்த வசனங்களை படிச்ச விளங்கும், நாலு பேசிஸ்ல இந்த ஷார்ப்பான மதர், இந்த கூர்மையான தாய் இந்த மரியத்தை வளர்த்து எடுக்கிறார், கற்ற இப்படியான ஒரு பர்சனாலிட்டிய ஆத்மீக, அதாவது ஒரு தலைமைத்துவமும் ஆத்மீக உணர்வும் ஈமானிய பலமும் விரை உணர்வும் கொண்ட ஒரு 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 பிள்ளைய இந்த தாய் கட்டி எழுப்புறத நாங்க பார்க்கிறோம். நாலு அடிப்படைகளுக்கு உண்டாகும், எனவே இது சும்மா நடக்காது. எனவே எங்களோட பிள்ளைகள் இந்த உலகத்துல சிறந்த அடைவுகள் அடையணும், அதே நேரம் மறுமையில சிறந்த அடைவுகள் அடையணும். இந்த உலகத்துல அவங்க பெரிய ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு இக்கானமிஸ்டாக, ஒரு பொலிட்டீஷியனாக, ஒரு லீடராக வரலாம், வரணும், அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சு கொடுக்கணும். அதே நேரத்துல அதே மகன் அதே மகள் மறுமையில அல்லாஹு தஆலா கூப்பிடுற நேரம், யா ஐயத்துஹன் நஃப்ஸும் முத்மைன்னா, எல்லாம் மறுமையில நாங்க எல்லாம் அடக்கப்பட்டு மறுமையில் அல்லாஹு தஆலா கூப்பிடுவான், எங்களை எல்லாம் எங்களோட ஆத்மாக்களை கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான், குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், யா ஐயத்துஹன் நஃப்ஸும் முத்மைன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்களே, இங்கெல்லாம் குழப்பி போட்டு போய் அங்க செட்டில் ஆகிற அது நடக்காது, அமைதி அடைந்த ஆத்மாக்களே, எல்லா ஆத்மாக்களும் இல்லை, அமைதி அடைந்த ஆத்மாக்களே, இர்ஜிஈ இலா ரப்பிக்கி
அதாவது இருஜி திரும்பி வாங்க என்ற எங்க ஆத்மாக்கள் ஃபெஸ்ட்டுக்கு அல்லாட்டம் தான் வந்துச்சு. ஆலமுள்ள அருவாகல இருந்து நாங்கள் அல்லாட்டம் தான் எங்கள் ஆத்மாக்கள் வந்தது. அல்லா இப்ப திரும்ப கூப்பிடுறான், இருஜி ரிட்டர்ன் டு மீ, மீண்டும் என்கிட்ட வாங்க. எப்படி வாங்க? ராவியத்தம் மரலியா, நீங்க திருப்தி அடைந்த நிலையிலும் அல்லாஹ் தஆலா அவங்களை திருப்தி கண்ட நிலையிலும் நீங்க திரும்பி வாங்க. ஃபதுஹுலி ஃபி இபாதி, வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ட், ஐ லவ் திஸ் வேர்ட். ஃபதுஹுலி ஃபி இபாதி, அல்லாஹ் சொல்றார், ஏண்ட அடியானே, அந்த உரிமையோடு அல்லாஹ் கூப்பிடுறான், ஏண்ட அடியானே, இபாதி, ஏண்ட, ஏன்னா நாங்கள் சும்மா இவர் யார், இவர் சும்மா பிள்ளையை காட்டி இவர் யார், இது ஏண்ட மகன், இவர் மகன் என்று சொல்றதுக்கும் இவர் ஏண்ட மகன் என்று சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இவர் ஏண்ட மகன் என்று சொல்ல போக்கல, எங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது, எங்களுக்கு ஒரு அன்பு பாசம் இருக்குது. அது மாதிரி எல்லாம் கூப்பிடுறான், யூ என்டர் ஃபதுஹுலி ஜன்னதி, ஏண்ட சொர்க்கத்துக்கு நீங்க என்டர் ஆகுங்க. இதுதான் எங்களோட ப்ரொஜெக்ட். இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அடைவுகள் அடைகிறது, மறுமையில் மிகச்சிறந்த அடைவுகள் அடைகிறதுக்கு அந்த நஃப்ஸும் முத்துமை அமைதி அடைந்த ஆத்மாக்களாக அல்லாஹு தஆலா இப்படி கூப்பிடுற நேரம் தன்னம்பிக்கையோடையும் கான்ஃபிடென்ஸோடையும் லீடர்ஷிப் குவாலிட்டியோடையும் முன்னுக்கு பயம் இல்லாமல் போகிறதுக்கு தகுதியான பிள்ளைகளாக வளர்க்குறதான் எங்களோட ப்ரொஜெக்ட் தான். இந்த பிளானை நாங்கள் போடுறது பிள்ளை குடு அடிக்கிறார் என்று சொல்லி செய்தி வந்ததுக்கு பரவாயில்ல, அல்லது இந்த பிளானை போடுறது மகன் சிகரெட் குடிச்சு கொண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட சுத்துறார் என்றதுக்கு செய்தி வந்ததுக்கு பரவாயில்ல, அல்லது இரவு 2 மணிக்கு போயிட்டு பார்த்தா புள்ள போனோகிராஃபியில வீடியோ கேம்ஸ் போனோகிராஃபியில இன்டர்நெட்ல இருக்கிற, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டி வந்து டாக்டர் இப்ப இதுக்கு என்ன செய்யற டாக்டர், இதெல்லாம் நான் பார்த்த கேஸ் சொல்றேன். இது அல்ல, இதெல்லாம் டூ லேட். பஸ் போனதுக்கு பிறகு கையை காட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை, பால் கொட்டினத்துக்கு பிறகு அழுது பிரயோஜனம் இல்லை. அதுக்காகத்தான் நாங்க அழக்கூடாது என்றதுக்காகத்தான் டாக்டர் மாட்ட பேசி அழுகிறாக்கள், எனக்கு கிளினிக்கு வந்து அழுதாக்கள் 100 கணக்கு இல்ல 1000 கணக்கான அக்களிக்கிறான், அது அழக்கூடாதுக்காகத்தான் இது தந்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆனா என்ன ப்ராப்ளம், நாங்க we didn't go to this, இதுக்கிட்ட நாங்க இன்னும் வர இல்ல. இதுல இந்த மரியம் இந்த தாய் குர்ஆன் சொல்றதை பார்த்தால் முதலாவது என்ன செஞ்சா, ஒரு மதர் ஒரு பிளான் போட்டா, நாங்க ஒவ்வொருத்தரும் பாப்பா அம்மா எங்க பிள்ளைக்குரிய பிளான் இருக்கணும். எங்கட பிள்ளைக்கு உதாரணமா நாங்க 25 வயசுல எங்க பிள்ளைய எப்படி எதிர்பார்க்கிறோம், உதாரணமா சொல்லுவோமே. இப்ப எனக்கு ஒரு மகன் நிற்கிறார், எனக்கு ஒரு பிளான் நிற்குது, 25 வயசுல நான் என் மகனை எப்படி எதிர்பார்க்கிறேன், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். என் மகன் 25 வயசுல அவர் ஒரு டாக்டர் ஆகிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் 25 வயசுல அவர் குர்ஆன்ல 10 ஜுசுவை பாடமாக்கிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அவர் இப்போதைக்கு 4 தான் பாடமாக்கிக்கிறார், இன்னும் 6 பாடமாக்கிக்குது அவருக்கு. அரபு படிச்சு குர்ஆனிக் அரபிக்க படிச்சு கிளாசிக்கல் அரபிக்க படிச்சு தஃப்சீரை குர்ஆனை ஆழமாக தத்பர் பண்ணி படிக்கிற ஒருவராக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். 25 வயசுல எனக்கு அந்த எதிர்பார்த்து இருந்தால் நான் 10 வயசுல பிள்ளைய என்னத்துக்கு அனுப்பணும், குர்ஆன் கிளாஸுக்கு அனுப்பணும், அரபிக் கிளாஸுக்கு அனுப்பணும். 25 வயசுல நான் இப்படியான ஒரு ப்ரொஃபைல இப்படியான ஒரு எதிர்பார்ப்பை நான் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா அது 24 வயசுல யோசிச்சு செய்ய இயலாது. அது எங்கட பிள்ளைகள் இந்த குர்ஆனிய அறிவு பெற்றவர்களாக இருக்கணும் சொன்னா, இஸ்லாத் அதாவது குர்ஆன்ல அதுக்குரிய அரபு படிச்சு இதை விளங்குற பிள்ளைகளாக ஈமானிய உணர்வு உள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு சொன்னா
அதுக்குரிய திட்டத்தை நாங்க புறக்கிறதுக்கு முன்னுக்கு போட்டிருக்கணும். நாங்க அதை தவறிட்டோம்னு சொன்னா அட்லீஸ்ட் இப்பயாவது போடுவோம், போட்டு அதுக்கேத்த மாதிரி இவங்களை கைட் பண்ணுவோம். இது லேசு வேற இல்ல, இது லேசு வேற இல்ல. இந்த கூர்மையான தாய் மரியம் என்ன செஞ்சா? இப்படியான ஒரு பிளான் போட்டு வளர்த்ததாலதான் மரியம் என்ற அந்த ஆளுமை, அந்த பெண்களின் தலைவி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்டு, யூ ஹேவ் டு பில்ட் எ சைல்ட்ஸ் பர்சனாலிட்டி. ஒரு சைல்ட, ஒரு பிள்ளையோட பர்சனாலிட்டிய, ஒரு ஆளுமைய நாங்க கட்டித்தான் எடுக்கணுமே அல்லாம, ஒரு ஆளுமை பரசூட்ல வந்து விழாது எங்க வீடுகளுக்குள்ளுக்கு. அதை கட்டுறதுக்குரிய மெக்கானிசம் இருக்குது, அதை குர்ஆனும் சொல்லுது. முதலாவது என்ன, இதுல இருந்து படிக்கிற பாடம் என்ன? நாங்க முதலாவது எங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ப்ரொஜெக்ட் பிளான் இருக்கணும். இந்த பிள்ளையை நாங்க எப்படி கொண்டு போறோம், எங்க படிப்பிக்க போறோம், எந்த கிளாஸுக்கு அனுப்ப போறோம், எப்படி நாங்க சயின்ஸ் கிளாஸுக்கு இங்கிலீஷ் கிளாஸுக்கு அனுப்புற மாதிரி அரபிக் கிளாஸுக்கு எங்க அனுப்ப போறோம், தஃசீர் கிளாஸுக்கு எங்க அனுப்ப போறோம், ஃபிக்ஹ் கிளாஸுக்கு எங்க அனுப்ப போறோம், ஹதீஸ் கிளாஸுக்கு எங்க அனுப்ப போறோம். இது பேரலாக செய்யணும். நான் சொல்ல இல்லை ஸ்கூல், அதாவது நீங்க இதை மட்டும்தான் அனுப்பணும் இல்லைனோ. நான் ரெண்டு விஷயத்தையும் சொல்றேன். ஒன்று, ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா, முதலாவது இந்த உலகத்துல மிகச்சிறந்த அடைவுகளை அடையணும். அதோட மறுமையில மிகச்சிறந்த அடைவுகள் அடையணும். எனவே இது ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போகணும். எனவே உலகத்தில் சிறந்த அடைவுகள் அடைகிறதுக்கு உலகத்தில் இருக்கிற நாங்க கல்விகளை கற்றுக் கொடுக்கணும், இங்க இருக்கிற அறிவை பெறணும், அனுபவத்தை பெறணும், ஸ்கில்ஸை கொடுக்கணும், நல்ல ஆற்றல்களை கொடுக்கணும், திறமைகளை கொடுக்கணும், ட்ரைனிங்கை கொடுக்கணும். அதே மாதிரி மறுமையிட அல்லாஹு தஆலாவை அந்த கான்பிடென்டோட போய் சந்திக்கிறதுக்குரிய அந்த ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணணும். எனவே இங்க இங்கிலீஷ் கிளாஸுக்கு அனுப்புற அதே நேரம் அங்க அரபிக் கிளாஸுக்கு அனுப்புங்க, இங்க சயின்ஸ் கிளாஸுக்கு அனுப்புற அதே நேரம் இங்க தஃசீர் கிளாஸுக்கு அனுப்புங்க, இங்க இக்கோனமிக் கிளாஸுக்கு அனுப்புற நேரம் இங்க இஸ்லாமிக் இக்கோனமிக்ஸ் படிச்சு கொடுங்க, ஹதீஸ் கிளாஸுக்கு அனுப்புங்க, இங்க ஆபரேஷன் தியேட்டர்ல போய் ஆபரேஷன் பண்ற அதே நேரம் பண்ணிட்டு வந்து மிம்பர்ல இருந்து குத்துபா செய்யறதுக்கு பயிற்சி கொடுங்க. இதுதான் அடைய வேண்டிய அடைவுகள். இப்படியான ப்ராஜெக்ட் நாங்க போடணும். என்ன மகன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகிறார், அவருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், நீங்க டாக்டரா வந்து டாக்டராக மட்டும் பிராக்டிஸ் பண்ணி போறதுல எந்த அர்த்தமும் இல்லை. எஸ் சமூகத்துக்கிட்ட சேவை செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும், ஆனா அதெல்லாம் முடிஞ்சிடும் அந்த ரூஹ் வெளி மேல போற நேரம். அது போற நேரம் அதோட சேர்த்து போறதுக்குரிய விஷயங்கள் இருக்குது, அதை எடுக்காமல் சொன்னா அது நாங்க வியானோட ரவுண்டட் பர்சனாலிட்டி, அதுல எந்த அர்த்தமும் இல்லை. எனவே இந்த உலகத்துல அவருக்கு சொல்லி அவர் சொன்னார் அவருக்கு ஹார்ட் சர்ஜனா வரணும்னு சொல்லி, அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்க அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு சொன்னேன் நீங்க ஹார்ட் சர்ஜனா வந்து நான் பெருமைப்பட மாட்டேன், ஆனா நீங்க ஹார்ட் சர்ஜனா வந்து உங்களுக்கு ஒரு பள்ளியில ஹொத்துபா செய்யலுமாக இருந்தால் அந்த இடத்துல நான் பெருமைப்படுவேன். எனவே இந்த ரெண்டையும் கொடுக்கிற ஒரு திட்டத்தை நாங்க எங்க பிள்ளைகளுக்கு நாங்க போடணும். அந்த ப்ரொஜெக்ட் பிளான எப்படி மரியமுடைய தாய் மரியம் பிறக்கிறதுக்கு முன்னாவே போட்டா, வயிற்றுல இருக்கிற மாஃபி பத்தனி நாங்க அட்லீஸ்ட் இப்பயாவது போடுவோம். 16 வயசுல மகன் குடுவுக்கு போகும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க வேணாம், 17 வயசுல மகள் பாய் ஃப்ரெண்டோட சட் பண்ணும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க வேணாம். இது நடக்குது. என்ன ரீசன்? நாங்க ஷாப் மதராக இல்ல, மரியமுடைய தாய் மாதிரி தாய்மாரும் இல்ல, ஞானமிக்க லுக்மான் மாதிரி தந்தைமார்களும் இல்ல. நாங்க அதை பத்தி தெரியாமலே இருக்கிறோம், இப்படி ஒன்று இருக்கண்டே தெரியாம இருக்கிறோம். திஸ் இஸ் நாட் அ ஜோக். அது இது இதுல எல்லாம் வேண்டிய மட்டும் நிற்குது. இவரு ததம்பர் பண்ணி பாருங்க, வாட் இஸ் ததம்பர். நல்ல உதாரணத்தை சொல்லலாம். இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்குது? நாங்க எல்லாம் படிச்சிருக்கிறோம், இதுல நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க, ஆனா இந்த அறிவுகள் எல்லாம் பிரயோஜனமான அறிவு. அறிவை பிரிக்கிறது துனியாவுடைய அறிவு,
ஆகிரத்துடைய அறிவண்டு பிரிக்கிறது இல்ல, அது பிழையான பிரிவு. குர்ஆன படிச்சு பார்க்கிற நேரம் அப்படியான ஒரு பிரிவு இல்ல. குர்ஆன் சொல்லுது அவலம் எத்த ஃபக்கரு ஃபீ அன்ஃபுஸிஹிம், ஏன் நீங்க உங்களே பத்தி நீங்க படிக்கிற இல்ல. அதாவது என்ன, ஒரு மனுஷரை பத்தி படிக்கிற படிப்பு என்ன? மருத்துவம், வைத்தியம். குர்ஆன் சொல்லுது ஏன் நீங்க படிக்கிறீங்க இல்லன்னு கேக்குது. அத படிச்சா இவங்க சொல்றாங்க அது துனியாவுடைய அறிவு. அடையப்பா, குர்ஆன்ல இருக்கிற வசனத்தை விளங்குறதுக்காக அது கூட இறை உணர்வு பெறுறதுக்காக படிக்கிற படிப்பு துனியாவுடைய படிப்பா? நோ, அது படிப்பு, அது இல்ம், அது துனியாவுடைய இல்ம் அல்ல. தேர் இஸ் நதிங் கால் துனியாவுடைய படிப்பு ஆகிராவுடைய படிப்பு என்று படிப்பை பிரிக்கிறது இல்ல. படிப்பை பிரிக்கிற எப்படின்னு சொன்னா, இல்ம் நாஃபியா, பிரயோசனமான அறிவு, பிரயோசனம் இல்லாத அறிவு. சச்சின் டெண்டுல்கருக்கு எத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்கிறான், ரைட்? சனத் ஜெயசூரியக்கு எத்தனை செஞ்சுரி, எத்தனை நோபோல்ஸ் போட்டிருக்கிறார், எத்தனை கேஷ் பிடிச்சிருக்கிறார். இதை பத்தி பிஹெச்டி செஞ்ச பிள்ளை இருக்கிறாங்க. நான் ஏன் சொல்லண்டா, என்கிட்ட ஒருத்தர் வந்தார், ஒரு பாப்பா. பாப்பா வந்து சொன்னார், டாக்டர் ஸ்கூலுக்கு போறான் இல்ல, ஏன் ஸ்கூலுக்கு போறான் இல்ல, அவனுக்கு ஏதாண்டு சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம வைக்கிறான். ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம வைக்குது? அவன் விடிய விடிய கிரிக்கெட் தான் பாக்குறது, கிரிக்கெட்டை பார்த்தா படிக்கிற. அது சச்சின் டெண்டுல்கரை பத்தியும் சனத் ஜெயசூரிய பத்தியும் நமச்ச கால பழைய ஆக்கள், இப்ப அவங்க எல்லாம் இல்லை. பழைய அந்த காலத்துல நடந்ததுதான் சொல்றேன், ஃபைவ் டென் இயர்ஸுக்கு முன்னாடி. அதை பத்தி தான் நிறைய படிச்சு வச்சுக்கிறான், இல்லாம வேற ஒன்றும் இல்லை. எனவே எலக்ட்ரானிக்ஸுக்குள்ளே இருந்து அவர் அது கிரிக்கெட் விளையாடுற இடத்துல, கம்ப்யூட்டர் தான் கிரிக்கெட் விளையாடுறது, அவர் கிரவுண்டுக்கு போய் விளையாடுறதுல எல்லாம் இதுக்குள்ளே இது கொண்டு தான் விளையாடுறது. அதனால அந்த அந்த போய் எஃபெக்ட் பண்ணப்பட்டு, பர்சனல் எஃபெக்ட் பட்டு, சைக்காலஜிக்கலி டேமேஜ் ஆகி, எலக்ட்ரானிக் ஸ்கிரீன் டேமேஜ் வந்து ஸ்கூலுக்கு போயிடலான்னு சொல்றேன். அப்ப அவட்ட நான் சொன்னேன், நான் அவட்ட சொன்னேன், ஓகே, அது பிரயோசனம் இல்லாத அறிவு. ஆனா ஒரு மனுஷன் உடல் எப்படி வேலை செய்யுது அல்லாஹ் சொல்றான், சூரத்து முல்க்ல சொல்றான், மேல பாருங்க, வானத்தை பத்தி பாருங்க. சூரத்து முல்க்ல அல்லாஹ் என்ன சொல்றான், சும்மர்ஜில் பசர், மீண்டும் மீண்டும் பாருங்க, மேல கோள்களை பாருங்க, நட்சத்திரங்களை பாருங்க, அதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா? திரும்ப திரும்ப பாருங்க. நீங்க எப்படித்தான் பார்த்தாலும் உங்களோட கண்கள் டயர்டாகுமே இல்லாம அங்க நீங்க ஒரு குறைபாட காண மாட்டீங்க என்று எல்லாம் சொல்றான். இதை பத்தி படிக்கிற படிப்பு என்ன? வானவியல் பற்றிய படிப்பு. இது துனியாவுடைய படிப்பு அல்ல, இது குர்ஆன் சொல்லப்படி. எனவே நாங்க எங்க பிள்ளைகளுக்கு இந்த அறிவை, இந்த பிரயோசனமான அறிவை, அது இந்த உலகத்தில் படிக்கிற துறை சார்ந்த அறிவுகளும் வஹியுடைய அறிவும், இது ரெண்டு அறிவு, இந்த ரெண்டு அறிவுக்கும் ஒரிஜின் அல்லாஹு தஆலா தான். இந்த துறை சார்ந்த அறிவுகளை, இந்த விஞ்ஞானத்தின் அறிவை நியூட்டனும் ஐன்ஸ்டைனும் சொன்ன விஷயம் அல்ல. நியூட்டன் விதி என்று நாங்கள் படிக்கிறோம், அது நியூட்டன் விதி இல்லை, அது அல்லாஹ்வுடைய விதி. நியூட்டன் அதை சொன்னது மட்டும்தான். ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் ஆர்க்கிமிடிஸில் தத்துவம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய தத்துவம். ஆர்க்கிமிடிஸ் அதை சொன்னது மட்டும்தான். எனவே எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் போட்ட ப்ரொஜெக்ட் பிளான் எப்படி இருக்கணும்னு சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாய் போட்ட மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பிளான் போடுவோம். இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அடைவுகள் அடைகிறதுக்கு, பெரிய ஒரு சயின்டிஸ்டாக வாரத்துக்கு, அறிவில மிக உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு ப்ரொஜெக்ட் பிளான் போடுவோம். அதே நேரம் அந்த அறிவு ஒரு சைடு அறிவு அல்ல, குர்ஆனிய அறிவு, இஸ்லாத்திய அறிவு, வஹியுடைய அறிவு, அதிலும் மிகச்சிறந்த அறிவுகள் அடைகிறதுக்கு. நான் முந்தி சொன்ன மாதிரி நாங்கள் எப்படியான சமூகத்தை தெரியுமா உருவாக்கணும், அவர் ஒரு டாக்டர் ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்யலும் ஹாஸ்பிட்டலில், அவர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செஞ்ச சர்ஜன் ஆகிக்கலாம், அதை முடிச்சுட்டு வந்து பள்ளிக்கு போயிட்டு மிம்பர்ல இருந்து கொத்துபா செய்யலுமான அவரை. இட்ஸ் வெரி சிம்பிள், இது உருவாக்குற பெரிய பிரச்சனையா இல்ல, பெரிய வேலையா இல்ல. அதுக்கு நேரம் இல்ல, எல்லாரும் ஏற்பாடு செய்ய, இது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா?
இது நிச்சயமா கஷ்டம் இல்லை, ஏன்னா நான் அதை செஞ்சுக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னால நான் மெல்பர்ன் போயிருந்த நேரம், ஆஸ்திரேலியா போயிருந்த நேரம், மெல்பர்ன்ல ஒரு ஜும்மா பள்ளியில நான் ஹுத்துபா வதினேன். இது ஒரு பெரிய பெரிய விஷயம் அல்ல. ஏன் இது லேசான ஒரு வேலை? இது லேசன்னு நான் சொல்ல இல்லை, அதையும் இந்த அல்லாஹ் தான் சொல்றான், இதை தந்தவன் தான் சொல்றான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் உங்களுக்கு கொஞ்சம் லேசாக்கி தந்திருக்குது. என்னத்துக்கு லேசாகி? அதை படிக்கிறதுக்கு, அது லாங்குவேஜை படிக்கிறது லேசி, குர்ஆனை ஆயத்துகளை படிக்கிறதுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான், அதை தடப்பூர் பண்றதுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான், அதை பாடமாக்குறதுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான், இதை லேசாக்கி தந்திருக்கிறோம்னு சொல்லி. ஆனா சிலர் சொல்றாங்க, இது கஷ்டம், இது கிட்டையும் போக இல்லாது, நாங்க எல்லாம் இதை படிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்களும் நிற்கிறாங்க. நீ அவங்க எந்த அடிப்படையில் சொல்றாங்களோ எனக்கு தெரியாது, நான் அல்லாஹ் சொல்றதை நான் சொல்றேன். குர்ஆனை வச்சு குர்ஆன மாணவனாக அல்லாஹ் சொல்றான், நாங்க இதை உங்களுக்கு லேசாக்கி தந்திருக்கோம், நீங்க படிக்கிறாக்கள் இருக்கிறீங்களா? நல்லா கேட்கிறான். ஒரு முறை இல்ல கேட்கிற, இது 2 முறையில் கேட்கிற, பல முறைகள்ல கேட்கிறோம். எனவே நாங்க இப்படியான பிள்ளைகளை உருவாக்கணும், இந்த 2 சைடையும் டெவலப் பண்ற பிள்ளைகளை உருவாக்கணும். இது சாத்தியம், இது செய்யலாம், இது செய்யறதுக்குரிய ப்ரொஜெக்ட் பிளானை போடுறதுதான் முக்கியம். முதலாவது பாயிண்ட், இது அந்த தாய் செஞ்ச முதலாவது வேலை. திரும்ப தொடர்ந்து வருது, அந்த தாய் சும்மா ஆயிக்கல. அடுத்ததுக்கு வர, நான் அந்த எல்லாத்தையும் விளங்கப்படுத்த போறேன். என்ன செஞ்சா? ப்ரொஜெக்ட் பிளான் போட்டான். நாங்க செய்ய வேண்டிய வேலை, எங்க பிள்ளைகளுக்குரிய ஒரு பிளான் நாங்க போடணும். அந்த பிளான் நான் சொன்ன மாதிரி, உலகத்துல மிகச்சிறந்த அடைவுகள் அடைகிறது, சும்மா சாதாரண அடைவுகள் இல்ல, மிகச்சிறந்த அடைவுகள். இஹ்சான், அதான் இஹ்சான்னா பெஸ்டா செய்யறது. முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா பேசுறான வார்த்தைகள்ல, மிகச்சிறந்த செய்யறத சரியா செய்யணும். கோழி அறுக்கிறனாலும் கூரான கத்தியால கோழி அறுக்கணும். அதான் அந்த இஹ்சான், மிகச்சிறந்த அழகாக செய்யறது. அது மாதிரி மறுமையில மிகச்சிறந்த அடைவுகள் அடைகிறதுக்கு நாங்க பிள்ளைய பயிற்சி வைக்கணும். அதுல அந்த மூலாவது ப்ரொஜெக்ட் பிளான். 2வது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இதுல வருது பாருங்க. இந்த உலகத்துல அவ இருக்கிற இடத்துல இருக்கிற ஷைத்தானியத்துகளிலிருந்து பாதுகாப்பை பலப்படுத்துற இந்த பிள்ளைக்காக, நிச்சயமாக நான் ஐ சீக் ரெஃப்யூஜ், நான் தேடுறேன் பாதுகாப்பு. பாதுகாப்பு நீ வழங்குவாய்ட்டு நான் சும்மா முந்திக்க இல்ல. என்ன பிள்ளை, நல்ல பிள்ளை, ஒண்ணு செய்ய மாட்டா, குடு கண்டெய்னர்ல, கண்டெய்னர்லாம் வருது இப்ப குடு, வந்தாலும் என்ன பிள்ளை சும்மாய்க்கும், அப்படி இல்லை. நாங்க பாதுகாப்பை தேடணும், பாதுகாப்பை பலப்படுத்தணும், சும்மா திறந்து விட்டுட்டு இருக்கலாது எங்க பிள்ளைகளை. இதைத்தான் இந்த மரியம் என்ற இந்த ஆளுமையை உருவாக்கின தாய் செஞ்ச 2வது பாயிண்ட். முதலாவது நான் சொன்னேன், ப்ரொஜெக்ட் பிளான் போட்டா. 2வது என்ன செஞ்சா சொல்ல, இன்னி நிச்சயமாக நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிகவதுர் எத்தகா, அது பிள்ளைக்கு மட்டும் இல்ல, அதுல பரம்பரைக்கே நான் பாதுகாப்பு தேடுறேன். எண்ணத்துல இருந்து மினஷைத்தான் ரஜி, இந்த சைத்தானியத்துகள். இன்றைக்கு எத்தனையோ சைத்தானிய எங்களை பிள்ளைகளை சுத்தி கொண்டிருக்கு. அது போனோகிராஃபியா இருக்கலாம், எலக்ட்ரானிக் ஸ்கிரீனாக இருந்து கொண்டு கேம்ஸ்களாக இருக்கலாம், அல்லது படங்களாக இருக்கலாம், அல்லது குடுவாக இருக்கலாம், அல்லது சைத்தானிய சிந்தனைகளாக இருக்கலாம், தீவிரவாதமாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ வகையான சைத்தானியத்துகள் இருக்கு.
இது லேசு வேலை இந்த சைத்தான் இடத்துல இந்த பாதுகாப்பு பலப்படுத்துறது. எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும் என்ன சைத்தானியத்து இருக்குது உலகத்துல. நாங்கள் வாழப்போகிற நாங்கள் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த வாழ்க்கையால இப்போ பிள்ளைகள் வாழ்றது. நாங்கள் 30-40 வருஷத்துக்கு முந்தி காலையில ஸ்கூலுக்கு போவோம், பின்னாடி வீட்டுக்கு வருவோம், பகலைக்கு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா அம்மாவுக்கு பாப்பாவுக்கு தெரியும், நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம் வந்தோம். அதுக்கப்புறம் பின்னாடி கிளாஸுக்கு போவோம், மதரசாவுக்கு போவோம், வருவோம். ஆனால் இன்றைக்கு அப்போ அவங்களுக்கு தெரியும் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வேற ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஆனால் பிள்ளை இன்னைக்கு வெளியில் போகிற இல்லை, வீட்டுக்குள்ளதான் ஈர்க்கிறது. வீட்டுக்குள்ள இருந்தால் முழு உலகமும் அவங்களுக்குள்ள. இப்படி ஒரு போன் இருந்தா சரி, முழு உலகமும் அவங்களுக்குள்ள. இந்த போன்ல ஒரு வேர்டை டைப் பண்ணினா போதும், நாங்க காணக்கூடாத காட்சிகள் எல்லாம் அதுல வந்துடும். போனோகிராஃபி பார்க்கணும்னு ஒரு வேர்டை டைப் பண்ணா போதும், மனுத்தியால கணக்குல பாக்கல. இது வீட்டுக்குள்ள. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சைத்தானியத் வித்தியாசமான சைத்தானியம். இந்த சைத்தானியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு நாங்கள் எப்படி பாதுகாப்பு தேடணும்னு தெரியும், எப்படி இதை இதுக்குரிய வழிகாட்டு என்னத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் இதில் பிரின்சிபல்ஸை மட்டும் தான் சொல்றேன், இந்த அடிப்படையில் இது நடக்கணும் என்றதை மட்டும் தான் சொல்றேன். இந்த பேசிஸில் நான் முதலாவது பார்த்தோம் ப்ரொஜெக்ட் பிளான் போடணும், ரெண்டாவது பார்க்குறோம் இந்த தாய் எப்படி வளர்த்திக்கிறா, அவள் சைத்தானியத்துக்கு இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு அது அதை பலப்படுத்திக்கிறான். அடுத்தது மூணாவது விஷயம் மூன்றாவது. சோ இந்த இந்த பிள்ளை எப்படி வளர்க்கப்படுதுன்னு சொன்னா, இப்ப அம்பத்தஹா வளர்க்கப்படுறா நபாதன் ஹசனா, இந்த புள்ள போஷிக்கப்படுது நபாதன் ஹசனா, மிக அழகான போஷணை. இந்த பாவிக்கிற சொல் அம்பத, அம்பத்தை சொன்னா இந்த தாவரத்தை வளர்க்கறது, பிள்ளை வளர்க்கறதுங்கிறது தாவரம் கொண்டு வளர்க்குற மாதிரி. பிள்ளையை நாங்க வளர்க்கறது அல்ல, பிள்ளையை நாங்க போஷிக்கிற நவீனத்திலிருந்து பாதுகாப்பை பலப்படுத்துற, மூன்றாவது அழகாக போஷிக்கிற போஷிக்கப்படுது. அது எப்படி இப்பொழுது ஒரு தாவரம் ஈக்குன்னு வச்சுக்கோங்க, அது பாவிக்கப்படுற வேர்டு மாதிரி தான், தாவரங்களோட சம்மந்தப்பட்ட வேர்டு தான் அது அம்பத்தை. தாவரங்கள் பூமியில போஷிக்கப்படுறது. ஒரு தாவரம் இருக்குதுன்னு பூமியில, அந்த தாவரம் ஒன்று ஒரு பூமியில ஈக்குதுன்னு சொன்னா, அந்த தாவரம் அந்த பூமி அந்த தாவரத்தை தாங்கி நிற்குது, அந்த பூமி அந்த தாவரத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு 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 ஸ்டேபிளான ஒரு நிலையான ஒரு இடத்தை கொடுக்குது. எனவே அந்த நிலையான அந்த இடத்துல அந்த தாவரம் ஈக்குது. இந்த தாவரம் இதுக்கு தண்ணி தேவை, கனிப்பொருட்கள் தேவை, அது எங்க இருந்து பெறுது, அந்த பூமியில அதெல்லாம் ஈக்குது. அது வேர்கள் பூமியில ஈக்குது, அந்த வேர்களால கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி, எந்த டைமுக்கு உறிஞ்சும், 24 மணி நேரமும் உறிஞ்சும். அது உறிஞ்சி உறிஞ்சி மேலே வந்து இந்த தாவரம் அழகாக வளரும். இதுதான் போஷணை. அப்ப இந்த மரியம் என்ன நடந்திருக்குது, அம்பத்தஹா நபாதன் ஹசனன், சும்மா போஷணையும் இல்லை. குர்ஆன் சொல்லுது இந்த பெண் இந்த பிள்ளை இந்த மரியம் என்ற இந்த பொம்பளை புள்ள இந்த சின்ன புள்ளை மிக அழகாக போஷிக்கப்படுது. மூணாவது போஷணை, போஷிக்கப்படுறது, நர்ச்சரிங் சில்ட்ரன். இப்ப இந்த உதாரணம் இந்த வேர்டை பாருங்க, இதை நீங்க ததப்பர் பண்ணி பார்க்கணும் இந்த வேர்டுகள் எல்லாத்தையும், அப்பதான் இதுல ஆழத்தை விளங்கியலும். ததப்பர் சொன்னா என்னன்னா, உதாரணமா கடல் என்னவீங்களே, இப்ப ஒரு கடல் லீக்குது, ஒரு மனுஷன் கரையில் ஈக்கிறார், கரையில் இருந்து கொண்டு சொல்றார் கடல் என்று சொன்னா, கடல் வந்து
தண்ணி அதுல கப்பல் ரெண்டுக்கும் அல்லது ரெண்டு தோணிக்கும் தண்ணி கரையில இருந்து பாக்குறவருக்கு அவ்வளவுதான் கடல், அதுக்கு மேல அவருக்கு ஒண்ணும் தெரியாது. கரையிலுக்கு மட்டும்தான் ஒருவர் இருக்கிறார் சொன்னா அவர் சொல்லுவார் கடல் என்றால் தண்ணியும் கப்பலும், அதோட முடிஞ்சு ஃபுல் ஸ்டாப். அவரை பொறுத்தவரை இல்லை கரையில இருந்து பாக்குற மனுஷனுக்கு. நாங்களும் இப்ப அப்படித்தான் கரையில இருந்து கொண்டு இந்த குர்ஆன் என்ற கடலை பாக்குறோம். குர்ஆனுக்குள்ள வர இல்லை, நாங்க ஒத்தரும் பலர் ஒத்தரும் இல்லாம இல்ல, சிலர் இருக்கிறாங்க பலர், நாங்க பலர் மெஜாரிட்டி கரையில இருந்து கொண்டு பாக்குறோம். அது கிட்டையும் வரல, பார்த்துட்டு சொல்றோம். ஆக்கள் உண்ட சொல்லத்தை வச்சு கடல் குர்ஆன்டா கடல் தண்ணியும் கப்பலும் தான். கடல் வந்து தண்ணியும் கப்பலும் இல்லை, அது என்னன்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு முதலாவது அந்த கரையிலிருந்து அவர் எழும்பணும். அவரை தூட்டு கொஞ்சம் அசையணும், ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுக்கணும், எடுத்து அந்த கடலை நோக்கி நடக்கணும் கொஞ்சம் தூரம். அது மாதிரி இந்த குர்ஆன்ற இந்த கடலை நோக்கி நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் எழும்பி ஒரு முயற்சி ஒன்று எடுத்து கொஞ்சம் அதை நோக்கி வரணும். வந்து இப்ப கடலுக்குள்ள கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் தூரம் தான் நடக்கலாம், அதுக்கு பிறகு நீஞ்சணும். அது மாதிரி இந்த குர்ஆனுக்குள்ள இப்படி நடந்து வந்து நீஞ்ச தொடங்கணும். நீஞ்சறதுக்கு உங்களுக்கு அரபு தேவை. அரபை படிச்சு அந்த அறிவு பின்னணியோட இன்னும் பல பின்னணிகளோட நாங்க அதுக்குள்ள நீஞ்சி கொண்டு போகணும். கடலுக்குள்ள நாங்க நீஞ்சி கொண்டு போறோம், நீஞ்சி கொண்டு போனாலும் மேற்பரப்பு தான் தெரியும், கடல் என்ன தண்ணியும் கப்பலும் தான். ஆனா அவர் கொஞ்சம் தூரம் நீஞ்சு கொண்டு போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நீஞ்சிட்டு வந்துவீங்க, அதுக்கு பிறகு நாங்க ஆழத்துல டைவிங் பண்ணி கொண்டு போறது, சுழி ஓடி கொண்டு போறது. அது மாதிரி நாங்க கடலுக்குள்ள நல்ல அரபை படிச்சு, கிளாசிக்கல் அரபிக்கை படிச்சு, லுகாவை படிச்சு, லாங்குவேஜை படிச்சு, சயின்ஸுகளை படிச்சு, உலூமுல் குர்ஆனை படிச்சு, இப்படியான இதுல எல்லாத்தையும் படிச்சு, தஃப்ஸீர்கள் எல்லாம் படிச்சு டைவிங் பண்ணி போன மனுஷனா அப்பதான் தெரிய வரும், ஓஹோ கடல்ல அந்த தண்ணியும் கப்பலும் இல்ல, இதுக்குள்ள முத்துக்கள் இருக்குது, கோடானு கோடி மீன்கள் இருக்குது, அழகான கோரல் ரீஃப் இருக்குது. ஓ மை காட், திஸ் இஸ் எ டிஃபரண்ட் வேர்ல்ட். அது மாதிரிதான் இங்கேயும் நீங்க இது அதான் ததப்பர்னு சொல்றது. எப்படி கடலுக்குள்ள போய் ததப்பு கடலை ததப்பர் பண்ணி பார்த்தா தான் அதுல ஆழ அகலம் தெரியும். அது மாதிரி குர்ஆனிய வசனங்களை நீங்க ததப்பர் பண்ணி பாத்தீங்கன்னா தான் அதுல ஆழ அகலம் உங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க எல்லாருமே கரையில இருந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கடல்ல குர்ஆன் என்றால் கடலும் கப்பலும் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதாலதான் இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை, இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனை, இதை பத்தி இன்னும் தெரியாது. சோ நாங்க எங்கட கல்வி திட்டத்தில் உள்ள ப்ராப்ளமே தான், நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம், ப்ரொஃபஷனல் ஆயிக்கிறோம், ஆனா இன்னும் எங்களுக்கு நீஞ்ச தெரியாது இந்த கடலுக்குள்ள. அரபு படிச்சில்ல, நான் அரபு படிக்கிறது ட்ரெயின்ல போகல வரப்போக்கல லண்டன்ல, நான் இருக்கிற வீட்டுல இருந்து எனக்கு ஒர்க்குக்கு போற ட்ரெயின்ல போகணும் லண்டனுக்கு, மில்டன்கீஸ்ல இருந்து அரை மணி நேரம் போகும் ட்ரெயின்ல போறதுக்கு, வாரத்துக்கு அரை மணி நேரம். அந்த 1 ஹவர் நான் செய்யற வேலை அரபு படிக்கிறதும் தஃப்ஸீர் படிக்கிறதும், மிச்ச கால தொடர்ந்து படிச்சு கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன் நான் ஆஸ் அ மாணவனாக நான் தொடர்ந்து படிச்சு கொண்டு தான் இருக்கணும், என்னால் முடியாது. ஏன்னா அதுல ஒவ்வொரு மிச்சம் ததப்பூர் பண்ண பண்ண கடலுக்குள்ள எவ்வளவுதான் இறங்கி போனாலும் உங்களுக்கு முடிக்கல. இது 50 வயசுல ட்ரெயின்ல படிக்கிற பாடம் இல்லை, ஆனா துரதிருஷ்டவசமாக நான் அப்படித்தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஏன், நான் 5 வயசுலக்கு போக்கல, 10 வயசுலக்கு போக்கல, அந்த சிஸ்டம் இருக்கே இல்லை படிச்சு தரது. யாரும் அரபு படிச்சு தர இல்லை, அரபு படிங்க என்று சொல்ல இல்லை, குர்ஆனை படிங்க என்று சொல்ல இல்லை. ஆனா இந்த பிழையை நாங்க செய்யக்கூடாது. எங்கட பிள்ளைகள் 50 வருஷத்தில் 50 வயசுல ட்ரெயின்ல அரபு படிக்கிற பிள்ளைகளாக இல்ல, 5 வயசுல வீட்டுல வீட்டுல குடும்பத்துல இந்த நாட்டுல இந்த கிராமத்துல இந்த சிஸ்டத்துக்குள்ள நாங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படி ததப்பர் பண்ணி பார்த்தா இந்த ஒவ்வொரு வசனத்தையும் எங்களுக்கு விளங்கும், எப்படி எங்க பிள்ளைகளை வளர்க்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க, இந்த தாவரம் அழகாக போஷிக்கப்படணும் சொன்னா அந்த தாவரத்தை ஒரு தாவரம் பூமியில் வைக்குது, அந்த தாவரத்துக்கு ஒவ்வொரு நாளும் பூகம்பம் வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நிலநடுக்கம் வருது, பூகம்பம் வெடிக்குது, இந்த தாவரம் வளருமா? வளராது.
வீட்டுல பிள்ளைகளாக இருக்கிற தாவரம் கணவன் மனைவியில பிரச்சனையால வீட்டு பிரச்சனையால ஒவ்வொரு முறையும் பூகம்பம் வெடிக்கிற நேரம், ஒவ்வொரு முறையும் வீட்டுக்குள்ள நிலநடுக்கம் ஏற்படுற நேரம் இந்த தாவரம் பாதிக்கப்படுது. எனவே உங்க பிள்ளைய நீங்க நேர்ச்சர் பண்ணணும்னு சொன்னா வீட்டுல இருக்கிற கணவன் மனைவி உறவுல விரிசல்கள் இருக்கக்கூடாது. முதலாவது நாங்க அதை பிக்ஸ் பண்ணணும். அந்த ஒரு தாவரம் ஒரு பாலைவனத்துல நாட்டி வச்சால் அங்க போஷிக்கிறதுக்கு அங்க ஒன்றும் இல்லை, தண்ணியும் இல்லை, கனி பொருட்களும் இல்லை, அந்த தாவரம் செத்து போகும். அது மாதிரி எங்கட வீட்டுல வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிற தாவரத்துல அந்த வீட்டுல ஈமானிய உணர்வு இல்லை என்று சொன்னா, அந்த வீட்டுல இறை உணர்வு இல்லை என்று சொன்னா, அந்த தாவரம் எங்க போய்த்து அதை உறிஞ்சும். அது உறிஞ்சிறதுக்கு அங்க ஒன்று மீக்காது. காஞ்சி வறண்டு போன ஒரு நிலமாக இருக்கும் சொன்னா, அன்பு பாசம் இல்லாத வீடு, அடிக்கிற வீடு, வீட்டுல பிள்ளைகளை தாயோ தந்தையோ பிள்ளைகளோ இவங்க ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ஒரு அன்பாக பாசமாக ஈமானிய உணர்வோட இறை உணர்வோட இல்லாத ஒரு காஞ்ச எத்தனை நாளும் படம் பார்த்து கொண்டு அல்லது ஒரு ஒரு வறண்ட ஒரு வீடாக இருக்குமாக இருந்தால் அங்க இந்த தாவரம் போஷிக்கப்பட மாட்டாது. எப்படி பாலைவனத்தில் ஒரு தாவரம் போஷிக்கப்பட முடியாதோ அப்படி வீடுகளாக பாலைவனங்களாக இருக்கிற வீடுகளில் வளர்ற பிள்ளைகள் போஷிக்க இயலாது. அது நபாத்தன் ஹசனன் அல்ல. ஆனா இந்த மரியம் வளர்க்கப்படுறது அம்பத்தஹா நபாத்தன் ஹசனன். கடைசியாக நாலாவது மூலாவது ப்ரொஜெக்ட் பிளான், இரண்டாவது சைத்தானியத்திலிருந்து பாதுகாப்பு பலப்படுத்துறது, மூணாவது தி பெஸ்ட் நர்ச்சரிங், நாலாவது ஒரு மென்டரிங் சிஸ்டத்தில் இந்த புள்ள வளர்க்கப்படுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த நபி அவர்கிட்ட அந்த அந்த தாய் அந்த கூர்மையான தாய் பாரம் கொடுக்குற பிள்ளைய இந்த நீங்க இந்த பிள்ளைக்கு கைட் பண்ணுங்க. எங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மென்டர் இருக்கணும். அது எங்களோட வீட்டுல சமூக வீட்டுல இருக்கிற யாராவது ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அதாவது ரோல் மாடல், ஓகே ரைட், அந்த பிள்ளைய கைட் பண்றதுக்குரிய ரோல் மாடல், ஒரு மென்டர். அது தனிப்பட்ட மனிதர்களாக இருக்கலாம், அப்படி தனிப்பட்ட மனிதர்கள் இல்லாட்டி அது இயக்கங்களாக இருக்கலாம், அது அமைப்புகளாக இருக்கலாம், அது பள்ளியாக இருக்கலாம், அல்லது அது ஸ்கூலாக இருக்க, ஏதோ ஒரு ரோல் மாடல், ஒரு மென்டரிங் சிஸ்டம் ஒன்று தேவை. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் மிகவும் அதை ஆழமாக பேசுறது எங்களுக்கு நேரம் போதாது. எனவே இந்த நாலு அடிப்படையிலையும் இந்த கூர்மையான தாய் புள்ள வளர்த்திக்கிறார் என்றதை நாங்கள் இந்த சூர ஆலயம்ரான்லேருந்து பார்க்கலும் வைக்குது. ஒரு ஒரு ஞானமிக்க வாப்பா எப்படி புள்ள வளர்த்தாருன்றது சூர லுக்மான் லைக்குது. அது ஒரு மிக ஆழமான சப்ஜெக்ட். அதை பத்தி பேச போனா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே அதை பத்தி கிட்டத்தட்ட ஒரு நியர்லி மோர் தென் 100 hours அதை பத்தி நான் பேசின வீடியோக்களே இருக்குது. அது 100 hours போதாது. ஏன்னா இது ததப்பர் பண்ண அது வந்து கொண்டே இருக்குது. அது வர வர இந்த நாட்டில் சமூகத்தில் நாங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதுக்குரிய தீர்வு இதுதான் என்றதை மிக தெளிவாக விளங்குது. எனவே நேரம் இதோட முடிகிறதால நாங்கள் எங்களை பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு லுக்மான் மாதிரி ஒரு ஞானமிக்க வாப்பாவாகவும், இம்ரானுடைய மனைவி மரியமுடைய தாய் மாதிரி ஒரு கூர்மையான தாயாகவும் இருந்து நாங்கள் வளர்த்தெடுத்தோம்னு சொன்னா, ஆளுமை மிக்க இந்த உலகத்திலும் மிகச்சிறந்த அடைவுகள் அடைந்த மறுமையிலும் சிறந்த அடைவுகள் அடைந்த பிள்ளைகள் எங்களுக்கு உருவாக்க முடியும். இது கரண்டி, அல்லாஹு தஆலா தர கரண்டி. எனவே அப்படியான பிள்ளைகளை உருவாக்குறதுக்குரிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று கூறி முடித்து வாக்குத்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.